நானும் அதை பார்த்தேன். அது அவங்க ஒன்று அந்த பெண் சொன்ன ஒரு விஷயம் தவறு. அதாவது மருந்து மாத்திரை வந்து நார்மல் ஸ்டோரில் கிடைக்கிறது இல்லை, அதை கொடுத்து வைக்கணும் அரசாங்கம்னு ஒரு கருத்து அந்தமாக சொல்லியிருக்காங்க. இந்த அலோபதி சார்ந்த மருத்துவர்களை உங்களுக்கு என்ன ஜிங்க் டேப்லெட்ஸ் தரும், விட்டமின் டேப்லெட்ஸ் தரும், இதெல்லாம் வந்து எல்லா மருத்துவமனையிலும் எல்லா ஃபார்மசிலையும் கிடைக்கிது. ரொம்ப ஹையன் இப்போ ரெம்டெசிவிர் மாதிரி மருந்துகள் வந்து நீங்கள் கடையில் போய் வாங்க முடியாது. ஓகே, அது வந்து டாக்டர் பரிந்துரையோட கொரோனாவுடைய முற்றிய நிலையில் அதை அட்மினிஸ்டர் பண்ணலான்னு ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் மத்திய அரசாங்கத்தில் அறிவிச்சிருக்காங்க, ஐசிஎம்ஆரில் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் கடையில் போய் ரெம்டெசிவிர் கேட்டிங்கன்னா அவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒன்று இந்த பெண் குறிப்பாக அந்த அம்பத்தூர்லேருந்து வந்த அந்த சகோதரி நல்ல நிலையில் இருந்திருக்கிறாங்க, ஹோம் குவாரண்டைன் அவங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பெரிய அளவு அறிகுறிகள் இல்லை அவங்களுக்கு வந்து. ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற மருந்து வந்து சாதாரண கடைகளில் கிடைக்கக்கூடிய மருந்து. நாங்கள் இந்த கட்டமைப்பை நீங்கள் பார்த்தீங்க, மூணு கட்டமைப்பு போட்டிருக்கோம். இதில் வந்து ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸ் அவங்க தான் போய் அதை கொடுக்கணும், அவங்க வீடுகளை கொடுக்க வேண்டியது அவங்களுடைய பணி. இந்த வீடியோ வந்ததே நேற்று 3:30 தான் வந்தது சொல்லி நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுத்து கேட்டிருக்கோம், யார் அந்த ஃபோக்கஸ் வாலண்டியர் அங்கே கொடுத்துருக்க வேண்டியவங்கன்னு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ளே எல்லா பணியாளர்களும் ஆக்டிவேட் ஆகிறாங்க. இந்த பெண்மணிக்கு அவங்க பாசிட்டிவ்னு கிடச்சது அவங்க போட்டிருக்கிறதுல நேற்று காலையில் கிடச்சதாக போட்டிருக்காங்க. ஓகே, 24 ஹவர்ஸில் இந்த ஆக்ஷன் நாங்கள் எடுத்திருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு தலைவலி வந்தது, எனக்கு தலைவலி வந்து ரொம்ப உயிர் போகிற அளவுக்கு தலைவலி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன சிஸ்டம் போட்டிருக்கோம், வீட்டில் இருக்கிற வாலண்டியர்ஸுக்கு ப்ரோட்டியான்ற நிறுவனம் மூலமாக டாக்டர்ஸ் வந்து கால் பண்ணணும், ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி கால் பண்ணணும் தான் ப்ரோட்டோகால். இதில் நடந்ததா நடக்கலையான்னு நாங்கள் ஆய்வு செஞ்சிட்டு இருக்கோம். அந்த மண்டலத்துக்கு பொறுப்பெடுத்திருக்கிற அமைச்சர் கண்டிப்பாக இதை வந்து கவனத்தில் எடுத்து செஞ்சுட்டு இருப்பார் தான் நம்புகிறேன். அவருக்கு இதை ஒரு பார்வை கொண்டு போய் நாங்கள் இது பண்ணுறோம். திமுக எங்கள் டாக்டர்கள் அனுப்பி நாங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை விட்டுருக்கிறாரு, அது அவங்களுடைய உரிமை. எங்களை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. 3:30 அந்த அம்மா இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. வெகு விரைவில் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது கவர்மெண்ட் மிஷினரியில் இருக்கிற சிஸ்டம் இதுதான். ஓகே, கண்டிப்பாக அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ அதை நாங்கள் எடுத்துருவோம். ஏதோ இது 10 நாளாக இருந்து நம்ம கவனம் செலுத்தாத மாதிரி சொல்கிறது உண்மை கிடையாது. ஏன்னா அந்த அம்மா சொல்கிறதே வந்து நேரக்கு காலையில் அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்துருக்கு, 3:30 அந்த அம்மா அந்த பதிவு போடுறாங்க. வெகு விரைவில் அவங்க ஃபோன் நம்பர் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நானே கூட கால் பண்ணியிருப்பேன், ஆனால் அவங்க ஃபோன் நம்பர் எதுவும் தரலை. அதனால் எந்த இடம்னு அவங்க சொன்னதை வச்சு அடையாளப்படுத்தி எங்கள் ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸ் போயிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அரசு எந்த அதுக்குரிய கட்டமைப்பு இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வரக்கூடிய 1-2 இடங்கள்லேயும் கூட மக்கள் ஃபீட்பேக்கை கேட்டு நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறது ரெடியாக. ஓகே, சென்னை